நாமளாக ஒரு படம் முடித்து அதுக்கப்புறம் சந்திக்கிறோம்னா அது வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு ஸ்டேஜாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ஒரு படத்தை ஒர்க் பண்ணும்போது, படத்தில் ஒர்க் பண்ணும்போது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். எமோஷ்னலாக எல்லாருமே வந்து ஒவ்வொரு எக்ஸ்ட்ரீம்ஸில் இருப்போம். நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒவ்வொன்றா இருக்கும். படம் அப்படின்றது அந்த ஃபைனல் கோலாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு போய் சேர்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நெசசிட்டி இருக்கும், ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். ஸோ அதனால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு கேதரிங் வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஒரு மேடையாக இருக்கும். அது வந்து நார்மலாக வந்து இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வந்து அது வந்து ஒரு 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 ஆடியோ ஃபங்க்ஷனாக இருக்குது, அல்லது படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஒரு வாரம் கழித்து ஒரு ஒரு கெட் டுகெதர் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறோம், அதுவாக இருக்குது. அசுரனுக்கு வந்து ஒரு 100வது நாள் ஈவெண்ட். இன்றைக்கி ஒரு படம் வந்து ஒரு தியேட்டரில் ரெகுலராக ஷோஸ் 100 நாள் ஓடி இருக்குது அப்படின்றது வந்து அப்படி ஒரு படத்தில் நாங்கள் எல்லாம் இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ஒரு எப்போதுமே நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, ஒரு 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 படம் தன்னைத்தானே உருவாக்கிக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே, அதாவது அதில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருமே வந்து ஒரு மீடியமாக இருக்கிறோம். ஒரு டைரக்டர் வந்து அதனுடைய ப்ரைமரி மீடியம், அவ்வளோதான். ஸோ அது தன்னைத்தானே உருவாக்கிக்கும், அதுக்கான ஸ்பேஸை மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி இப்படி ஒரு படத்தில், இந்த படம் வந்து ஒரு ஒரு எசென்ஷியலான ஃபிலிம் இந்த நேரத்தில் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து தமிழ் நிலம், தமிழ் மக்கள் உடைய ஒரு இன்றைய வெளிப்பாடாக தான் இருக்குது. எல்லாத்தையும் கடந்து தமிழ் மண், தமிழ் மக்கள் உடைய ஒரு ஒரு யூனிட்டிக்கான ஒரு தேவையாக தான் இந்த படத்தினுடைய கமர்ஷியல் சக்ஸஸ்ஸு இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கமர்ஷியல் சக்ஸஸ்னுடைய வெளிப்பாடு அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் நாம் எடுக்கும்போது, இது பாலமந்திர சார் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், படத்தினுடைய கமர்ஷியல் சக்ஸஸ் அப்படின்றது வந்து ஒரு விபத்து தான். அது வந்து நாம் நிகழ்த்தவே முடியாது, அதுவாக நிகழும். நாம் என்ன முயற்சி பண்ண முடியும்னா, நம்முடைய 100% எஃபர்ட்டு அதை போட்டு அந்த படத்தை நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நேர்த்தியாக எடுக்கிறது மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதனுடைய கமர்ஷியல் வணிக வெற்றி அப்படின்றது வந்து பல விஷயங்கள் சார்ந்தது. நம்ம கூட ரிலீஸ் ஆகிற படம், ரிலீஸ் ஆகிற டேட்டு, ரிலீஸ் ஆகிற டேட்னோடனே தான சார் சொன்னாங்க. ஆக்சுவலாக எல்லாருமே வந்து ஒரு இது இருக்குது, எனக்கு ப்ரெஷர் நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் அந்த ப்ராசஸ் எனக்கு ரொம்ப ட்ரைனிங்கான ப்ராசஸ் தான். ஆனால் என்னை யாருமே ப்ரெஷரைஸ் பண்ணவே முடியாது. அவர் தனுஷ்க்கு நல்லா தெரியும், என்னை யாருமே ப்ரெஷரைஸ் பண்ணி எனக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை செய்ய வைக்கவே முடியாது. எனக்கு நான் உடன்பட்டு நான் சரின்னு ஏற்றுட்டால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ தானு சார் கூட கேட்டாங்க, வேணா ஒரு வாரம் தள்ளி வைக்கலாமான்னு கூட கேட்டார் ரிலீஸ். இல்லை இல்லை சார், டேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல, பண்ணிடலாம்னு தான் சொன்னாங்க. ஸோ அது தட்ஸ் அ சேலஞ்ச் தட் வி டேக் அப் ஆன் அசல்ஸ் டு டெலிவர் தி ஒர்க். அண்ட் ஸோ இப்படி வெவ்வேறு காரணங்கள் சேர்ந்தது தான் வந்து ஒரு 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 படத்தோட கமர்ஷியல் சக்ஸஸ். இந்த படத்தோட கமர்ஷியல் சக்ஸஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட் வந்து மீடியாவுக்கு இருக்குது. எல்லாரும் வந்து ஒட்டு மொத்தமாக அதை வந்து செலிப்ரேட் பண்ணிங்க. நிறைய குறை இருக்குது படத்தில், அந்த குறைகளெல்லாம் வந்து எங்களுடைய ஹார்ட் ஒர்க்காகவும், திஸ் இஸ் எ வெல் இன்டென்ஷன்ட் ஃபிலிம்ன்றதுக்காகவும் அந்த குறைகளெல்லாம் விட்டுட்டு அதனுடைய நிறைகள் மட்டுமே பேசினீங்க, அதுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த மாதிரி மேடைகள் எப்போதுமே நன்றி தெரிவிக்கின்ற மேடைகள் தான். நன்றி தெரிவிக்கிறதும் மன்னிப்பு கேட்கறதுமான மேடைகள். அப்போது முதல் நன்றி, என்னுடைய முதல் நன்றி மீடியாவுக்கு, என்னை வந்து இதை எடுத்துகிட்டு போய் சரியாக சேர்த்திங்க. எல்லாருமே ஒட்டு மொத்தமாக அதை வந்து செலிப்ரேட் பண்ணிங்க, கொண்டாடினீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எப்போதுமே என்னுடைய டீம் ஏன் சொல்கிறேன்னா, ஆக்டர்ஸ்கள் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து நான் ரொம்ப ரொம்ப கூலாக இருப்பேன், கேஷுவலாக இருப்பேன், சிரிச்சிட்டே இருப்பேன் அப்படின்றது அது மட்டும்தான் தெரியும். பட் ஐம் அ வெரி வெரி ஷார்ட் டெம்பர்ட் பர்சன். எனக்கு வந்து பயங்கரமாக போகும் வரும், அது வந்து என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஐ மீன் என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும், ரொம்ப க்ளோஸராக இருக்கவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு எக்ஸ்ட்ரீம்ஸில் இருக்கும் கோவம் அப்படின்றது.
அவங்க எல்லாருமே வந்து என்னோடய வேலை செய்கிற அந்த டைம்ஸ் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நான் அது வந்து பாலுமேந்திர சாரோட ஃபீல் பண்ணியிருக்கிறதால நான் சொல்கிறேன் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொன்னேன். தண்ணியில் போட்டு அமைக்க வச்ச மாதிரியே இருக்கும். சரி, நான் வந்து வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிற வரைக்கும் அப்படியே இருக்கணும். சரி, அண்ட் நான் நாமெல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். அவங்களே டயர்டாகி வீட்டுக்கு போனால் உண்டு, ஏன்னா பாதி நேரம் ஆஃபீஸெல்லாம் இருக்கிறோம் எல்லாருமே. ஸோ ஐ தேங்க் மை டீம். எல்லா படம் ஆரம்பிக்கும் போதும் நான் வந்து என்னோடய அசிஸ்டன்ஸை கூப்பிட்டு சொல்லுவேன். நான் வந்து நிறைய கோவப்படுவேன். அது கோவப்படுறேன்னா காரணம் வந்து பாதி நேரம் வந்து உங்கள் தப்பு கிடையாது, என்னுடைய இயலாமை, எனக்கு முடியாமல் இருக்கும், எனக்கு வராமல் இருக்கும். அதனால் வந்து நான் வந்து அதை என் மேலே காட்டிக்க முடியாதால் நான் உங்கள் மேலே காட்டிக்குவேன். அதை வந்து நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லுவேன். இந்த படத்தில் அதை சொல்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனோம். அது இந்த இடத்துல நான் அதை சொல்லிக்கிறேன், அவங்கக்கிட்ட அதுக்கு மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் தனுஷ் ஆஸ் ஆல்வேஸ். இந்த படம் வந்து ஒரு படி மேலேன்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து 2003 நான் தனுஷோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு கர்ணாகாலம்லேருந்து ஒர்க் பண்ணுறோம். இத்தனை வருஷமாக வந்து நான் தனுஷை பார்த்துருக்கேன். ஹி இஸ் ஆல்வேஸ் பீன் அ டைரக்டர்ஸ் ஆக்டர். இதுக்கு முன்னாடி பண்ண 3 படங்கள்லையும் அது ஒரு கர்ணாகாலத்துலேயும் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஹி இஸ் ஆல்வேஸ் பீன் அ டைரக்டர்ஸ் ஆக்டர். பட் இந்த படம் வாஸ் நாட் ஜஸ்ட் ஹீ வாஸ் நாட் ஜஸ்ட் அ டைரக்டர்ஸ் ஆக்டர். அதுக்கு இந்த படத்தினுடைய கமிட்மெண்ட் தனுஷ் வந்து ஃப்ரம் டே ஒன் வாஸ் மோர். அப்போது இந்த ஃபிலிம் மேலே எனக்கு இருந்ததை விட அந்த ரோல் மேலே அந்த கேரக்டர் மேலே தனுஷ்க்கு இருந்த கமிட்மெண்ட் அண்ட் ஃபெய்த் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. நான் எல்லாருக்கிட்டையும் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தேன். நான் அவர்கிட்ட கூட சொல்லியிருந்தேன், தனுஷ்கிட்டே கூட சொன்னேன், நான் நீங்கள் வந்து யூ ஹவ் டேக்கன் திஸ் மோர் சீரியஸ்லி தேன் எனி ஆஃப் த ரோல்ஸ் அப்படின்னா. அப்போ ஆக்சுவலாக அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு வந்திருந்தார், அதுவாக கூட இருக்கலாம்னு நாங்களே பேசியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி அவர் இந்த படத்துக்கு கொடுத்த கமிட்மெண்ட் இம்மென்ஸாக இருந்தது. ஒவ்வொரு சீனுமே இட் இஸ் ஃபிசிக்கல் ஹார்ட்ஷிப்ஸ், அது ஒரு விதமான கஷ்டம். எமோஷ்னலாக அந்த பெயினை கேரி பண்ணுறது ஒரு சீன், அந்த சீன் ஏற்படுத்துகிற பாதிப்பு, அதை தாங்கிக்கிறது, அதை ஹேண்டில் பண்ணுறது, அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது, நைட்டு போயிட்டு அடுத்த நாள் திரும்ப அதே அந்த எமோஷனோட வரணுன்றது, அது வந்து ஒரு இந்த கேரக்டராக ஒரு 6 months, ஒரு 8 months, ஒரு 1 year வந்து இதுக்குள்ளே இருக்கிறதுன்றது வந்து இட் இஸ் நாட் அன் ஈஸி திங். எஸ்பெஷலி அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அது வந்து ரொம்ப ஸ்டைஃப்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். அதை வந்து ஹி ஹட் டன் இட் ஸோ கம்ஃபர்டபிளி. ஆஸ் ஆல்வேஸ் இந்த ரோல் வந்து அவர் பண்ணதால் தான் அது என்னவாக இருக்கோ அதுவாக இருக்குது. மற்றவர்கள் பண்ணியிருந்தால் அது வேறு மாதிரி பண்ணியிருந்திருப்போம். பட் சிவசாமி வந்து தனுஷ் மேட் இட் வாட் இட் இஸ் டுடே. தென் தானு சார் வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் வந்து சார் இந்த நாவலை பேஸ் பண்ணி தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே அப்படின்னாரு. தென் கொஞ்ச நாள் கழித்து வேறு ஸ்கிரிப்ட் ஏதாவது பண்ணலாமா, நான் இல்லை இதே பண்ணலாம், எனக்கு அது நல்லாயிருக்கு இதே பண்ணலாம், ஐ ஹாவ் அ கட் ஃபீலிங் தட் இட் வில் ஒர்க் அப்படின்னாரு. தென் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங். அந்த டைம்லேருந்து அவர் எப்போதுமே வந்து ஹி ஹஸ் ஆல்வேஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ். திடீர்னு ஃபோன் வரும், என்னமா இருக்கேன் வரேன் அப்படின்னு, என்ன சார் இல்லை சும்மா பார்த்துட்டு வரேன், 3 ஆச்சு உன்னை பார்த்து அதனால் பார்க்க வரேன் அப்படின்வாரு. வந்து கொஞ்ச நேரம் எடிட்டில் உட்காந்துருப்பார், பார்த்துட்டு போயிடுவார். ராம் அதுக்கு வேறு ஒரு அர்த்தம் சொன்னார். பட் வந்து ஜஸ்ட் சே தட் ஓகே நாங்கள்லாம் இருக்கோம், நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, நாங்கள் அதை இருந்து இது பண்ணுறோம், வி ஆர் ஹியர் டு சப்போர்ட் யூ, என்ன வேணாலும் நாங்கள் பண்ணித்தரோன்ற மாதிரி கூட இருக்கிறது அவர் எப்போதுமே இருந்திருக்காரு. I've always been gifted to have actors who really trust me. Dhanush and I are different. அது வேறு. மற்றபடி எல்லா நடிகர்களுமே வர்ற எல்லா நடிகர்களுமே வந்து நிறைய நம்பிக்கையோடு வருவாங்க. வரும்போது ஃபஸ்ட் ஃபிலிம்லேருந்தே ஐ ஆல்வேஸ் லைக் கிஷோர், பாலாஜி, பவன், இவன் எல்லாருமே அதுக்கு முன்னாடி நிறைய எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. லைக் அந்த படம் முடியும் போது தே பிகம் ஃப்ரெண்ட்ஸ், தே பிகம் பார்ட் ஆஃப் மை தாட் ப்ராசஸ், என்னுடைய அந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸ்னுடைய ஒரு பார்ட்டாக மாறுறாங்க. இந்த படத்துலேயும் வந்து எனக்கு ஐ நிறைய ஃபஸ்ட் டைம் நிறைய ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர், மஞ்சு வாரியர், பசுபதி, பிரகாஷ் ராஜ், அப்புறமா நடிகர் பாலாஜி சக்திவேல், இப்படி நிறைய பேர் ஒர்க் பண்ணோம். எல்லாருமே வந்து 100% ட்ரஸ்ட்டோடு வந்து கூட இருந்து, அவர் பிரகாஷ் ராஜோட ஒர்க் பண்ணும்போது வந்து மார்னிங் 7:30 ஷார்ட்னா 7
8:25 ரெடியாக ஸ்பாட்டில் இருப்பார். அண்ட் லஞ்ச் பிரேக் விட்ட உடனே போகிறதுக்கு முன்னாடி கேட்பார், எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு கேட்பார். 2:30 ஷார்ட் எடுப்போம், 2:25 ஒரு சேர் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருவார், பேக்கப் சொல்லும்போது தான் அங்கேருந்து எழுந்திரிச்சு போவார். இப்படி ஒரு நமக்கு வேறு மாதிரி சொன்னாங்களே, இவர் இப்படி சம்மந்தமே இல்லாமல் இருக்காரு அப்படின்றது. அசுரனுக்கு அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார், அதுலேயும் அவர் தான் பண்ணார், அதுலேயும் அதே மாதிரி தான் வாக் பண்ணுறாரு. ஸோ அது ஒரு தென் பசுபதி, அவரும் வந்து நான் சொன்னேன் ரெண்டு மூணு தடவை ஒர்க் பண்ண நினச்சி பண்ண முடியாமல் இருந்தது, தென் இந்த தடவை பண்ணோம். அண்ட் அவர் எந்த விதமான இஷ்யூஸும் இல்லாமல் ஐ செட் சிட்ஸ் எ ஸ்மால் ரோல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் ரொம்ப வில்லிங்காக வந்து பண்ணி கொடுத்தாரு. வேல்ராஜ், ஜாக்சன், இப்போ இவன் எல்லாமே ராம், எல்லாருமே வந்து தேர் மை எக்ஸ்டென்ஷன், என்னோடய தாட் ப்ராசஸோட எக்ஸ்டென்ஷன். அவங்க வந்து வேல்ராஜ் வந்து நான் நினைக்கிறத எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுப்பாரு, ஜாக்சன் வந்து நான் போட வேண்டிய என்னுடைய சண்டையை ப்ரொடியூசர்கிட்ட எனக்காக போடுவார், எனக்கு என்ன வேணும் அப்படின்றத நான் சொல்லலைனால் கூட அவர் வந்து எனக்காக அதை வந்து ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒருத்தர். அண்டு என்னோடய எடிட் பண்ணுறதுல ஒரு கொஞ்சம் சேலஞ்ச் இருக்குது, அதை தான் அவர் அப்படி சொன்னார். நாங்கள் வந்து நைட்டு ஒர்க் பண்ணுவோம், ஒரு எராட்டிக்காக இருக்கும், ஒரு காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்கலாம்னு நினச்சி 10 மணிக்கு பண்ண மாட்டேன், மத்தியானம் ஆரம்பித்து நைட்டெல்லாம் விடிய விடிய போகும். சம்டைம்ஸ் வந்து சும்மா 10 நிமிஷம் பண்ணிட்டு விட்டுருவோம். ஸோ இந்த மூட் ஸ்விங்ஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இது வேணும். ஸோ எல்லாருமே வந்து தி ஃபெசிலிட்டேட் மை க்ரியேட்டிவ் ஜேர்னி, அவங்களால முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஐ ரியலி தேங்க் ஆல் ஆஃப் தெம் ஃபார் தட். இந்த படத்தில் ஐ ஒர்க் வித் பீட்டர் ஹெயின். பீட்டர் ஹெயின் வந்து அவர் ஃபஸ்ட்டு வந்து அகெயின் தனுஷ் தான் சஜஸ்ட் பண்ணார், இந்த படத்துக்கு நம்ம ஏன் அவரை கேட்கக்கூடாது. தென் ஐ வாண்டட் டு மீட் ஹிம், மீட் பண்ணி பேசினப்போ அவர் என்ன சொன்னார்னா, சார் எனக்கு வந்து நீங்கள் உங்கள் கேரக்டர்ஸ் உங்கள் ஸ்டோரி அதுதான் முக்கியம், அதுக்குள்ளே ஐ வில் டூ அப்படின்னாரு. அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, பிகாஸ் பீட்டர் ஹெயின் நான் வேறு மாதிரி யோசிச்சிருந்தேன். பட் ஹீ கேம் வித் திஸ் மைண்ட் செட். அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் டிஸ்கஸிங், பேசி பேசி ஒர்க் பண்ணும்போது இட் கேம் வாட் எவர் தட் இட் இஸ் டுடே. அண்டு எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸ்டண்ட் கோரியோகிராஃபி அண்டு சீன் ஃபியூஷன் இருந்தது, நல்லா இருந்தது எனக்கு அது அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஐ தேங்க் ஹிம் ஃபார் தேட் ஹியர். அண்டு ஜிவி எப்போதுமே வந்து ஜிவி அண்ட் ஐ ஷேர் அ வெரி நைஸ் ராப்போ. எனக்கு சாங் கம்போசிங்கில் உட்காந்து சாங்கு ரெக்கார்ட் பண்ணுறதுல இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து படம் எடுக்கிறதுல இருக்காது. ஐ அப்பாலஜைஸ் ஃபார் தட். எப்போதுமே அப்படிலாம் இருக்கும், எப்படியாவது கொஞ்சமாக விஷுவல்ஸ் கொடுங்கன்னு கேட்டே இருப்பார் அவர். இந்த படத்தினுடைய எனர்ஜி பேக்ரவுண்ட் ஸ்கோர் மேஜராக இருந்தது, எஸ்பெஷலி அந்த ரேப், அது கொடுத்த எனர்ஜி அண்ட் ஹை வந்து இந்த படத்தினுடைய கமர்ஷியல் சக்ஸஸில் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் ஜிவியும் அந்த ஹோல் டீமையும் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்டு கென்னு, டிஜே, அம்மு, இது நிறைய இவங்க யங் டேலண்ட், இவங்க எல்லாருமே. கென் தான் வந்து முதல் முதல்ல இதில் பண்ணுறதுக்காக காஸ்ட் பண்ண ஒருத்தர். தென் தானசர் சொல்லி அம்மு, ஆண்ட்ரியா சொல்லி டிஜே, இப்படி எல்லாரும் வந்து அவங்களோட பாட்டை வந்து ரொம்ப சரியாக பண்ணாங்க. எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். அண்டு நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஆம் ஆல்வேஸ் ஆப்சண்ட் ஃபார் மை பர்சனல் லைஃப். ஸோ அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அதெல்லாம் அக்காமடேட் பண்ணி என்ன என்னோடய ஸ்பேஸில் இருக்க விடுறதுக்காக என்னோடய பர்சனல் ஸ்பேஸில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்டு கண்டிப்பாக நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், யாராவது மிஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, எனிவே. ஸோ அப்புறமா இந்த படத்தில் எனக்கு முக்கியமாக வந்து இந்த படத்தில் எனக்கு டைம் நார்மலாக வந்து எனக்கு டப்பிங் நானே பண்ணணும், எடிட்டிங் நானே பண்ணணும், எல்லாமே நானே பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். இந்த படத்தில் வந்து என்னால் டிஐ போய் உட்கார முடியல, டப்பிங் உட்கார முடியல. ஸோ அப்போ டப்பிங் வந்து எனக்காக வந்து இந்த ஸ்லாங் ஒர்க் பண்ணது வந்து சுகா ஒர்க் பண்ணார். அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த படத்தினுடைய அந்த திருநெல்வேலி தன்மைக்கு மிக மிக முக்கியமானது. அவருக்கு நான் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் வரலைங்க, அவருக்கு ஐ ரியலி தேங்க்யூ ஃபார் தட். ஏன்னா நிறைய எஃபர்ட் எடுத்து எங்களுக்கு ஈக்குவலாக உட்காந்து அவரும் விடிய விடிய உட்காந்து டப்பிங் பண்ணி கொடுத்து, டப்பிங் ப்ராசஸே பெரிய ப்ராசஸ், அதில் நிறைய எல்லா ஆக்டர்ஸும் வந்து டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி முடிச்சு கொடுத்தாங்க. ஐ ரியலி தேங்க் ஆல் ஆஃப் தெம். அண்டு இந்த
விடுபட்ட மற்றவங்க வந்து நாட் பிகாஸ் தி ஒர்க்டு லெஸ் பட் பிகாஸ் என்னோட மெமரி வீக்காக இருக்கிறதால ஐ எம் ஜஸ்ட் லீவிங் அவுட் அண்ட் தென் வி ஹாவ் வெரி லெஸ் டைம். ஸோ இப்படி ஒரு பட ஒரு 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 கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம் அண்ட் ஒரு ஒரு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு படம் இந்த ஒரு மேடையில் எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறதுக்கும் நான் செய்த என்னை பொறுத்துக்கிட்டதுக்காக நான் நன்றி தெரிவிக்கிறதும் மன்னிப்பு கேட்டுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து ஒரு பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.